குவைத் ஜாபரியா ஏரியாவில் போலீசார் நேற்று தீவிர சோதனை. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வாட்ஸ்அப் பேமெண்ட் மோசடியில் 100 குவைத் தினாரை இழந்த வெளிநாட்டவர். அடுத்து குவைத் தீயணைப்புத்துறை விதிமுறைகளை மீறிய 29 கடைகளுக்கு மூடி சீல் வைப்பு. இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத் போலீசார் நேற்று ஜாபரியா ஏரியாவில் தீவிர பாதுகாப்பு சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் விளைவாக சுமார் 800 போக்குவரத்து விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வைத்திருந்த 4 நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். அடுத்த செய்தி, வாட்ஸ்அப் பேமெண்ட் மோசடியில் வெளிநாட்டவர் 100 கேடியை இழந்துள்ளார். குவைத்தில் 47 வயதான ஒரு வெளிநாட்டவர் தனது வங்கி கணக்கில் இருந்து சுமார் 4 முறை அனுமதியின்றி பணம் எடுத்ததால் அவர் தோராயமாக 100 தினரை இழந்துள்ளார். அடுத்த செய்தி, குவைத்தில் தனது 13 வயது மகளுக்கு ஊசி போட்ட குவைத் பெண்ணுக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது காதலருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் 2 சிறுமிகளை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களை ஏமாற்றி மாத சம்பளம் வாங்கி தருவதாக கூறி கடத்திய வழக்கில் அல் மஸ்யூன் என்ற தனிநபரை குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத் தீயணைப்பு படை பல கவர்னேட்டுகளில் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதற்காக சுமார் 29 கடைகளை இழுத்து மூடி சீல் வைத்துள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலம் காக்கும் மாபெரும் மக்கர் பெருந்தள மாநாடு இன்று சரியாக 4 மணிக்கு குவைத் தஸ்மா டீச்சர் சொசைட்டியில் நடைபெறுகிறது. குவைத்தில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி நிகழ்ச்சியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.